வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே இன்னுயிர் காதலனே எபிசோட் 174. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன் ஆதி பாரதி ரூம். ஆதி பாரதி ரெண்டு பேர் ரூமுக்கு வராங்க. பாரதிக்கு டயர்டாக இருக்குது, அவள் போய் பெட்டில் சஞ்சு உட்காந்துக்கிறா. ஆதி பாரதி பார்த்துட்டு போய் அவள் பக்கத்தில் உட்காந்து அவள் கண்ணத்தில் கையை வைக்கிறாரு. பாரதி ஆதியை பார்க்குறா. ஆதி, என்னாச்சும்மா டயர்டாக இருக்கா? பாரதி அந்த நெஞ்சில் சஞ்சுக்கிறா. பாரதி, தலை சுற்றுற மாதிரி இருக்குமாம்மா. ஆதி பாரதி தலை தடவை கொடுக்குறாரு. ஆதி, இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருக்குமோ? பாரதி, கவலைப்படாதீங்கம்மாம்மா, 3 மாதம் முடிஞ்சதுன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஆதி பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதியோட கையை எடுத்து அவள் வயிற்றில் வச்சு ஆதி கை மேலே அவள் கையை வச்சு பிடிச்சிக்கிறான். ஆதி, குட்டி செல்லம் பாருங்கள், அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. நீங்கள் அப்பாவோட செல்லம் தானே, அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்கடா. பாரு, உங்களை மாதிரி தான் நம்ம குட்டி செல்லமும். அம்மா மேலே பாசமாக தான் அம்மா இருப்பாங்க, எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஆதி ஸ்மைல் கீழே குனிஞ்சு பார்வதி ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, வேகமாக எழுந்திருக்கிறான். ஆதி எழுந்து பார்வதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வாஷ்ரூமில் வாஷ் பேசன்கிட்ட நிற்க வைக்கிறாரு. பார்வதி வாமிட் பண்ணுறா. ஆதி பார்வதி தள்ளி பிடிச்சி விடுறாரு. பார்வதி வாமிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆதி கஷ்டமாக இருக்குது. அவள் வாமிட் பண்ணி முடிச்சதும் ஆதியை பார்வதி ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இன்டர் காமில் கிச்சனுக்கு கால் பண்ணி ஹாட் வாட்டர் கொண்டு வர சொல்கிறாரு. ஆதி போய் டவல் எட்டு வந்து பார்வதி ஃபேஸை வைப் பண்ணி விடுறாரு. பார்வதி ஆதி ஹிப்பை சுற்றி பிடிச்சிட்டு அவர் மேலே சாஞ்சுக்கிறான். ஆதி பார்வதி பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. பார்வதி பெட்டில் உட்காந்துருக்கா. ஆதி பார்வதி தலையை தடவி கொடுக்குறாரு. டோர் நாக் ஆகுது. ஆதி பார்வதி கிட்டேருந்து வேலைக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பட்டமா இன்னக்க தம்பி ஹாட் வாட்டர் ஆதி வாங்கிக்கிறாரு. பட்டமா போயிடுறாங்க. ஆதி டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்வதி பக்கத்தில் பெட்டில் உட்காந்து அவளுக்கு ஹாட் வாட்டர் கொடுக்குறாரு. பார்வதி குடிக்கிறான். ஆதி பார்வதி தண்ணி குடிச்சு கிளாஸை பக்கத்து டேபிளில் வைக்கிறாரு. பார்வதி, ஏமாம்மா ஹாட் வாட்டர் கொடுத்தீங்க. ஆதி, இதை குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு போட்டாடி. அதான் பார்வதி, ம் சரிம்மாம்மா. ஆதி, சரிவா கொஞ்ச நேரம் மடியில் படுத்துக்கோ. பார்வதி, பரவாயில்லம்மாம்மா, உங்களுக்கு ஒர்க் இருக்கும்ல. ஆதி, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ வந்து படுவான்னு. பார்வதி அவர் மடியில் படுக்க வச்சுக்கிறாரு. பார்வதி ஆதி இப்போ சுற்றி பிடிச்சிட்டு படுத்துக்கிறா. ஆதி பார்வதி தலையை தடவி கொடுக்குறாரு. பார்வதி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடி தூங்குறா. ஆதி குனிஞ்சு பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. சீன் ஃபேட்ஸ். சீன் ஷிஃப்ட்டு வனஜா ரூம். வனஜா பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க ஃபோன் ரிங் ஆகுது. வனஜா யாருன்னு எடுத்து பார்க்க அங்கே நம்பர்னு இருக்குது. வனஜா மைன் வைஸ் யாராக இருக்கும், சரி எடுத்து பேசுவோம்னு அட்டன் பண்ணுறாங்க. வனஜா, ஹலோ யாருங்க? அனதர் சைட், என்ன ஆன்ட்டி மறந்துட்டீங்க போல். வனஜா மைன் வைஸ் நந்தினி. நந்தினி, என்ன ஆன்ட்டி என் குரலை கூட மறந்துட்டிங்களா? வனஜா, அப்படிலாம் இல்லை நந்தினி. நந்தினி, ஹோ, என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஒரு ஃபோன் பண்ணுறதில் அவளையே ஒரு மெசேஜ் கூட இல்லை. வனஜா, அட நீ வேற நந்தினி, நானே செம கடுப்பில் இருக்கேன். நந்தினி, என்ன சொல்கிறீங்க ஆண்டி, என்னாச்சு? வனஜா, அதே என்னோடய கனவு, இந்த வீட்டுக்கு மித்திர மூத்த மருமகளாக்கணும். அவளுக்கு ஆதிக்கும் பிறக்கிற குழந்த தான். ஆதிக்கடூர் அகிலாண்டி ஸ்ரீ குடும்பத்துக்கு மூத்த வாரிசாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாம் அந்த பார்வதியால் நாசமாக போச்சு. இப்போ அவள் குழந்தை இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசாக வரப்போகுது. இப்போ இந்த குடும்பமே அவளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கு. நான் ஒன்றும் பண்ண முடியாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். இதில் அந்த அகிலா வேறு என் பொண்ணு மித்ராவுக்கு மாப்பிள்ளையை பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட் வேறு வச்சுட்டா. நாளைக்கு என்கேஜ்மெண்ட். நந்தினி, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? வனஜா, ஆமாம் நந்தினி. நந்தினி, அகிலா பார்த்த மாப்பிள்ள பணக்காரங்களா ஆண்ட்டி? வனஜா, பணக்காரங்க தான் நந்தினி. பையன் இன்ஸ்பெக்டராக இருக்கான். அப்பா பிஸ்னஸ்மேன், வெல் செட்டில் ஃபேமிலி தான். நந்தினி, அப்புறம் என்ன ஆண்ட்டி, கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டியதானே? வனஜா கோமா. நந்தினி, நந்தினி கோபப்படாதீங்க ஆண்டி, இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேளுங்க. ஆதிக்கிட்டேருந்து பருதி இப்படியோ பிரித்து மித்ரா ஆதி கட்டி வச்சா ஆதி மித்ரா ஏற்றுப்பானா? கண்டிப்பாக மாட்டான், ஏன்னா ஆதி பார்வதி மேலே அந்தளவுக்கு உயிராக இருக்கான். ஸோ மித்ராவை ஆதி கட்டி வைக்கிறதுல நோ யூஸ். நந்தினி கண்டினியூஸ், இது நான் சொல்கிறத பண்ணால் உங்களுக்கு தான் நல்லது. வணச்சா, என்ன பண்ணணும் நந்தினி? நந்தினி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மித்ராக்கு அகிலா பார்த்த மாப்பிளே கட்டி வைங்க. அப்போ அந்த குடும்ப சொத்துக்கு ராணி மித்ரா தான். அதே மாதிரி உங்களையே மாற்றினா அகிலா ஃபேமிலியை நீங்கள் பழி வாங்கணும். அந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒன்று வரவே கூடாது.
அந்த பார்வதிக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஆதியால் தாங்கிக்க முடியாது, அவன் மொத்தமாக உடஞ்சி போயிடுவான், அந்த குடும்பமே ஆதியை பார்த்து உடஞ்சி போகும். அதுக்கப்புறம் நாம் அங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கணும். அகிலாண்ட ஹிஸ்ட்ரி குடும்பமே மண்ணோட மண்ணாக ஆகணும். அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறை இருக்கவே கூடாது. அதுக்கு முதல்ல பார்வதி வயிற்றில் வளர குழந்தைய அழிக்கணும். பார்வதி ரொம்பவே சென்சிட்டிவ், குழந்தை இல்லாமல் போச்சுன்னா அவள் அந்த வேதனையை கொஞ்சம் கொஞ்சமாக செத்துடுவா. ஏன்னா அவளை பற்றி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. அவள் மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா போதும், அவளை ஈஸியாக அழிச்சிடலாம். அவளை பார்த்து பார்த்து அந்த ஆதி வேதனையில் சாகணும். அப்புறம் நம்ம பிளான் போட்டு ஒவ்வொருத்தரையும் காலி பண்ணலாம். லாஸ்ட்டு அந்த ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்துக்கே நீங்கள் தான் ராணி. எப்படி என் ஐடியா? ஏன் எதிரையும் ஒளிவாங்க, நீங்களும் அந்த சாம்ராஜ்யத்தை ஆளலாம். வனஜா ஃபேஸில் பிரைட் ஸ்மைல் வருது. வனஜா சூப்பர் நந்தினி, நீ சொல்கிறது சரிதான், நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். நந்தினி குட் ஆண்டி, நான் ஃபஸ்ட் அந்த பாரதியோட குழந்தைய அழிக்க ஒரு பிளான் யோசிச்சு சொல்கிறேன். நந்தினி கண்டினியூஸ், நீங்கள் சொல்கிறது யாருக்கும் டவுட் வராமல் பண்ணிடுங்க. வனஜா சரி நந்தினி. வனஜா சரி ஆண்டி, அப்போ நான் பிளானோடு உங்களுக்கு கால் பண்ணுறேன். வனஜா ஓகே நந்தினி. நந்தினி அப்போ நான் வைக்கிறேன் ஆண்டி. வனஜா ம் சரி நந்தினி, கால் கட்ஸ். நந்தினி அந்த அகிலாண்டி ஹிஸ்ட்ரி குடும்பத்தை அழிக்க கிடச்ச ட்ரம்ப் கார்டு தான் வனஜா ஆண்டி. நீங்கள் உங்களை வச்சு நான் பண்ண நினச்சதெல்லாம் சாதிச்சு முடிக்கிறேன். நந்தினி விக்கெட் ஸ்மைல் பண்ணுறா. என் வனஜா வனஜா நந்தினி சொல்கிற மாதிரிலாம் மட்டும் நடந்தா, நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி, என் பொண்ணு அந்த கௌதம் வீட்டுக்கு ராணியாக இருப்பாள். வனஜா ஸ்மைல் பண்ணுறாங்க. சீன் ஃபேட்ஸ் அட் ஆஃப்டர்நூன், எல்லோரும் கீழே சாப்பிட வராங்க. ஆதி பார்வதியை பொறுமையாக கீழே கூட்டிகிட்டு வராரு. எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அகிலா பார்வதி ஃபேஸை பார்க்குறாங்க. அகிலா என்னாச்சுமா, ஏன் உன் முகமெல்லாம் வாடி போயிருக்க? பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அகிலா ஆதி என்னாச்சு பார்வதிக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஆதி சேடை, ரூமுக்கு போனது ரொம்ப வாமிட் பண்ணிட்டாம்மா, தலை சுற்றுது வேறு, ரொம்ப டயர்டாக இருக்கா. அகிலா சரி ஆதி, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுறேன்? கர்ப்பமாக இருக்க போது இதெல்லாம் சகஜந்தான், 3 மாதம் முடிஞ்சதும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகிடும். பார்வதி இதே தான்மா நானும் மாமாக்கிட்ட சொன்னேன், ஆனால் அவர் சோகமாகவே இருக்கார். அகிலா அதுக்கு ஆதி உண்மையில் வச்சுருக்க அதிகப்படியான அன்புதாம்மா காரணம். உனக்கு சின்னதாக ஏதாவதுனா கூட ஆதி துடிச்சு போயிடுறான். பார்வதி கண் கலங்க ஆதியை பார்க்குறான். ஆதி ஓய் இப்போ இது கலரு. பார்வதி உன்னில் மாமான்னு கண்ணை துடைச்சிக்கிறா. அகிலா சரி சாப்பிடுங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. பார்வதி கொஞ்சம் சாப்பிட்டு போதுன்னு சொல்கிறா. ஆதி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமான்னு சொல்கிறாரு. பார்வதி சரின்னு சாப்பிட்றா. எல்லோரும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு ஹாலுக்கு வராங்க. அகிலா பார்வதி ரூமு கூட்டிகிட்டு போகாதி, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆதி சரிமான் பார்வதி ரூமு கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. இன் ஆதி பார்வதி ரூம். ஆதி பார்வதி டேப்லெட் சிரப்லாம் கொடுத்து பார்வதி அவர் மடியில் படுக்க வச்சு அவர் தலையை தடையை கொடுத்து தூங்க வைக்கிறாரு. பார்வதி தூணு லேப்டாப்பில் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்குறாரு. டைம் ஃபைல்ஸ். இன் மித்ரா ரூம். மித்ரா பெட்டில் உட்காந்துருக்கா. அப்போ வனஜா வராங்க. மித்ரா வாமா. வனஜா மித்ரா பக்கத்தில் பெட்டில் உட்காடுறாங்க. வனஜா மித்ரா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? மித்ரா சொல்லுமா. வனஜா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கும் மித்ரா. மித்ரா வனஜாவை பார்க்குறா. வனஜா அம்மாவோட நல்லதுக்கு தான் சொல்வேன், அந்த ராகுல் ஒன்றும் ஒன்றும் இல்லாதவன் இல்லை, நல்ல பணக்கார ஃபேமிலி தானே, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். அதே நேரம் உன்னை ஏமாற்றின இந்த குடும்பத்தை நான் பழி வாங்குவேன், இந்த சாம்ராஜ்யத்தை என் கைக்கு கொண்டு வருவேன். அப்புறம் நான் எங்கள் ராணி, நீ ராகுல் வீட்டோட ராணி. எப்படி என்னோடய ஐடியா? நீ அவனை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு எப்போ நான் துணையாக இருப்பேன். அந்த ஆதியும் பருதி நான் சும்மா விட மாட்டேன். நீ ராகுலை கல்யாணம் பண்ணிக்கோ. மித்ரா சைலண்ட். வனஜா என்ன மித்ரா அமைதியாக இருக்க? மித்ரா ம் சரிம்மா. வனஜா சந்தோஷமாக மித்ரா கணத்தை தட்டி கொடுத்துட்டு எழுந்து போகிறாங்க. மித்ரா மை இன்வெஸ்ட், பணம் தான் இந்த காலத்தில் எல்லாமா இருக்குது. எம்மா என்ன ஆதி மாமா கட்டி வைக்க ஆசைப்பட்டது கூட அதுக்கு தான். ஆனால் நான் ஒரு நாளும் பணத்துக்காக மட்டுமே ஆதி மாமா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதில்லை. ஆனால் அம்மா இப்போது ராகுல் ஃபேமிலி வசதியாக இருக்கும், ஏன்னா ராகுலை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களே. என் ஃப்ரெண்ட்ஸும் ஆதி மாமா நினச்சி உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காமல் ராகுலை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஆதி மாமா அன்றைக்கி அதை தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஆதி மாமாவோட மனசில் ஒரு ஓரத்தில் கூட நான் இல்லை. ஆனால் இந்த ராகுல் என்னை லவ் பண்ணுறான் பொண்டாட்டின்னு, நான் தீட்டினாலும் என் பின்னாடியே வரான். இதுக்கு பேர் தான் உண்மையான காதலா? மித்ரா கண் கலங்குது. அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. அப்புறம் பெட்டில் படுத்து ராகுலை பற்றி யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் ராகுல் அவளை அடித்தது, அவள் சண்டை போட்டது. செகண்ட் டைம் மீட் பண்ணது, ராகுல் உங்கள் பேர் என்னன்னு கேட்டது. பொண்ணு பார்க்க வந்தது, மித்ரா ஹைட்டுன்னு சொல்லும்போது ஐ லைக்குன்னு சொன்னது, க்யூட் ராட்சசி டார்லிங் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஆஃபீஸில் லைட்டாக வெக்கம் வருது, சிரிக்கிறா. சீன் ஃபேட்ஸ் அட் ஈவினிங்.
எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ அரை நிமிஷம் வீட்டுக்கு வராங்க. ஷாம் நேராக பருதிக்கிட்டு வராரு. ஷாம் அவர் பேக்கெட்லேருந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறாரு. ஆதி, என்னடா உன் தங்கச்சி கிட்டமும் வாங்கிட்டு வந்திருக்க போல. ஷாம், ஆமாண்டா, உனக்கு என்ன? ஆதி, எனக்கு ஒன்றும் இல்லையே. ஷாம், போடா நீ. ஷாம் டூ பார்வதி, தங்கச்சிம்மா அண்ணனுக்கு குங்குமப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பாலில் போட்டு குடித்தா என்னோடய மருமகனோ இல்லை மருமகளோ யாரோ ஒருத்தர் நல்ல வெள்ளையாக ரோச்சா பூ மாதிரி செவ செவன் இருப்பாங்க. ஆதி சிரிச்சிட்டேன், பார்த்துடா நீயே தலையில் எடுத்து வைக்க போகிறேன். ஷாம் ஆதியை முறைக்கிறாரு. ஆதி, சும்மா சொன்ன மச்சான், என் குழந்தைங்க இதெல்லாம் எல்லாமே பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் மாதிரி பொறுப்பாங்கடா. ஷாம், நீ வாய மூடு. தங்கச்சிம்மா இந்தாம்மா, நீ டெய்லி இதை பாலில் சேர்த்து குடிமா. பாரு சரி என்னன்னு வாங்கிக்கிறா. ஷாம், டியாதி டெய்லி மறைக்காமல் இதை தங்கச்சி கொடுக்குறது உன் வேலை, புரிஞ்சுதா? ஆதி, ஏன் நீயே கொடுத்துக்கப்போ? பாரு மாமா, சும்மா இருங்க, சும்மா நான் வம்பு கிழக்காதீங்க. ஆதி, ஆ அது சரி, நான் வம்பு இழுக்கிறேண்ணா. ஷாம், அஃப்கோர்ஸ் மச்சான். ஆதி ஷாமை முறைக்கிறாரு. ஷாம், டே அருண் வாடா, நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். ஷாம் அருண் கையை பிடிச்சி மேலே இழுத்துட்டு போயிடுறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அகிலா, ஷாம் பார்வதிக்கு கூட பிறந்த அண்ணனாக இருந்து எல்லாம் பார்த்து பண்ணுறான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆதி. ஆதி ஸ்மைல். பார்வதி, எனக்கு அவர் அண்ணனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுமா? ஆதி, ஆ போதும் உங்கள் பாசமால. பார்வதி செல்லமாக ஆதி முறைக்கிறா. ஆதி, சும்மா சொன்னமா. ஷாம் அண்ட் அருண் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டு ஹாலுக்கு வராங்க. அகிலா, எல்லோரும் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிருங்க. அருண், ஷாம் டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் கூட இருந்து பார்த்துக்கோங்க. ஐஸ்ரே சிந்து, நீங்கள் மீட்டராக ரெடி பண்ணிடுங்கம்மா. ஐஸ்ரே அண்ட் சிந்து, ஓகே ஆண்டி. அகிலா, சரி போய் எல்லோரும் தூங்குங்க. எல்லோரும் சரி, அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. என் ஆதி பார்வதி ரூம். ஆதி பார்வதி குடிக்க பால் கொண்டு போகிறாரு. அப்புறம் யோசிச்சு அந்த டேபிள் மேலே இருந்த குங்குமப்பு எடுத்து அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆதி, இந்த அம்மா உன் அண்ணன் கொடுத்த குங்குமப்பை இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ குடி. பார்வதி சிரிச்சிட்டே குடிச்சு முடிக்கிறா. ஆதி பார்வதிக்கு டேப்லெட் அண்ட் சிரப் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் லேம்ப் போட்டு வந்து பெட்டில் உட்காடுறாரு. ஆதி, தூங்கலாமா? பார்வதி இன்னும் தலையாடுறான். ஆதி பார்வதி ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணி குட் நைட் குட்டிச்சல்லன்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்கிறாரு. பார்வதி சிரிச்சுட்டு ஆதி நெஞ்சில் போய் படுத்துக்கிறான். ஆதி பார்வதி ஹாக் பண்ணி அவள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதி நெஞ்சில் கிஸ் பண்ணுறா. ஆதி ஸ்மைல், ஒரு குட்டி தூங்குடி, மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கணும். பார்வதி இன்னும் சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்குறான். ஆதி கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாரு. தட் டே ஏன்ஸ் தி நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் மார்னிங். ராகுல் மித்ரா என்கேஜ்மெண்ட் டே. என் கால், அருணன்ஷாம் வீடு டெக்கரேட் பண்ண வந்தவங்களுக்கு ஐடியா சொல்லிட்டு கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ்டர் சிந்து ரெடியாகி கீழே வந்து தாம்பூல போய் ரெடி பண்ணுறாங்க. கூட ரெண்டு மூணு சர்வெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. அகிலா யார் கூட ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. புருஷ் ஹாலில் உட்காந்துருக்காரு. அகிலா, அருண் டெக்கரேஷன் முடிய எவ்வளோ நேரம் ஆகும்? அருண், இன்னும் ஹாஃப் அன் அவரில் முடிஞ்சிடுமா? அகிலா, ம், ஷாம் மாலையெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்கள்ல. ஷாம், அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் ஆண்டி. அகிலா சரின்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசிட்டு வெளியே கார்டனுக்கு போகிறாங்க. சீன் ஷிஃப்ட்டும் ஆதி பார்வதி ரூம். ஆதி தூக்கம் கலைஞ்சிலேருந்து பார்வதியை பார்க்குறாரு. அவர் நல்லா தூங்கிட்டுருக்கா. ஆதி பார்வதி தூக்கம் கிளம்பி பெட்டில் படுக்க வச்சுட்டு அவரோட குட்டி சலத்து குட் மார்னிங் சொல்லிட்டு எழுந்து ஃப்ரெஷ் ஆக போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. பார்வதி தூக்கம் கலைஞ்சிலேருந்து பெட்டில் உட்காந்து மாமான்னு கூப்பிடுறா. சீன் ப்ரீஸ்ட் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.